இன்னைக்கு வரைக்குமே ஒரு மினோஸ் டீமா பார்க்கப்படுற சிம்பாப்வே 2000s 90s இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னிங்ஸ் அந்த டைம்ல கிரிக்கெட் பார்த்த யாருனாலுமே மறக்க முடியாத ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே அப்போவே இந்தியா அகைன்ஸ்டா 236 அடிக்கிறாங்க 50 ஓவர்ல. ஜிம்பாப்வே அகைன்ஸ்டா இந்தியா ஆடின முக்கிய மேட்சஸ்ல இந்த நாக் எப்படி கபில் தேவ் அன்னைக்கு ஆடின 175 இம்பார்ட்டன்டோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்தியா இந்த சீரீஸை ரொம்ப ரொம்ப சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது. சுப்மன் கில்லோட கேப்டன்சியில நம்மளுடைய இந்தியா உள்ள நுழையிறாங்க ஃபுல் யங் கன்ஸ். இந்தியா ஜிம்பாப்வேவா அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு கணக்கு போடுறீங்க. இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே என்ன மாதிரி சீரீஸா விளையாடிருக்காங்கன்றத 90s கிரிக்கெட் ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங் மேட்சஸ் எல்லாம் ஓடிஐ ஃபார்மெட்ல டெஸ்ட் ஃபார்மெட்ல இந்த இரு அணிகளும் மோதும் போது மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற பல அணிகள் இருக்கக்கூடிய கோச் அதாவது ஆண்டி ஃபிளார் பார்த்துருப்பீங்க ரைட்டா. ஆண்டி ஃபிளார், கிராண்ட் ஃபிளார், ஹீத் ஸ்ட்ரீக் இப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த டைம்ல விளையாடும் போது அவங்க வந்தாங்கனாலே ஐயோ இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம மேட்ச் ஜெயிக்க முடியாதுடா அப்படின்லாம் வந்து நடுங்குவாங்க நம்மளுடைய இந்தியன் டீம். அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுத்துருக்காங்க ஜிம்பாப்வே. ஸோ இன்னைக்கு வரைக்குமே ஒரு மினோஸ் டீமா பார்க்கப்படுற ஜிம்பாப்வே 2000s 90s 80s முதல் முறையாக அவங்க விளையாட ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸை நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த இரு அணிகளும் மோதற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் இது மாதிரி என்ன நடந்திருக்குன்ற அந்த வரலாறை லைட்டா பார்த்துட்டு அப்புறம் இந்த சீரீஸ் நம்ம போகலாம். வாட்சிங் கோல்ஸ் நம்ம ஐடியா படிச்சு மை ஃப்ரம் பாலா. ஸோ 2000s நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர் மட்டுமே விளையாடிட்டு இருந்தாரா, 90s சச்சின் டெண்டுல்கர் மட்டும் விளையாடினாரா அப்படின்னா 80s கபில் தேவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் எல்லாம் ஜிம்பாப்வே கூட நம்ம விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்ல நம்பர் ஒன் மேட்ச் என்ன அப்படின்னா 1983 வேர்ல்டு கப்ல இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே 18 June 1983 நடக்குது. இந்த 1983 நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல 175 நாட் அவுட் அடிக்கிறாரு ஜிம்பாப்வே அகைன்ஸ்டா நம்மளுடைய கபில் தேவ். இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னிங்ஸ் அந்த டைம்ல கிரிக்கெட் பார்த்த யாருனாலுமே மறக்க முடியாத ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்த டைம்ல சுனில் கவாஸ்கர், கிறிஸ் ஸ்ரீகாந்த், மொஹிந்தர் அமர்நாத், சந்தீப் பட்டீல்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு ஒரு 17-5 அப்படின்னு சுருண்டு போன நேரத்துல தான் அந்த மேட்ச்ல கபில் தேவ் ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸை யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல கொடுத்து அசத்துனாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓடிஐஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லலாம் 60 ஓவர் மேட்ச் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு மேசிவான மேட்ச்ல ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க ஜிம்பாப்வே. ஆனாலும் கபில் தேவ் காப்பாத்தினால அன்னைக்கு இந்தியா அந்த மேட்சை ஜெயிக்க முடிஞ்சுது. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே ஸ்டாண்டர்ட் பேங்க் ஓடிஐ சீரீஸ் 97 நடக்குது. 27 ஜனவரி நடந்த இந்த ஓடிஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் அந்த டைம் ஏப்பா இவர் இருக்காருப்பா இவர் நம்மளை காப்பாத்திடுவாருப்பா அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தாலும் கூட டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே அப்போவே இந்தியா அகைன்ஸ்டா 236 அடிக்கிறாங்க 50 ஓவர்ல. ஸோ அப்போ கேம்பெல் ஒருத்தர் அந்த டீம்ல இருப்பாரு அந்த டைம்ல கிரிக்கெட் பார்த்து நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். அலிஸ்டர் கேம்பெல் ஹாஃப் செஞ்சுரியை போட்டாப்ல பால் ஸ்டாங்க், கிரேக் இவன்ஸ் எல்லாம் ஒரு 40 ரன் அடிச்சு போட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக இருந்துச்சு. ரிப்ளை இந்தியா ஆடுறாங்க, இந்தியாவும் 236 ரன்கள் வந்துட்டாங்க. ஆனா அந்த லாஸ்ட் ஓவர்ல 9 விக்கெட் போன நிலைமையில ஒரே ஒரு விக்கெட் வேணும்னு இருக்கும்போது ஜிம்பாப்வே ஒரு ரன் அவுட் அடிச்சு ராபின் சிங் இந்தியன் பேட்ஸ்மேன் இங்க இருந்து கிரீஸ் அவுட்டு நம்ம வெங்கடேஷ் பிரசாதோட போறாப்புல ஒரு ரன் அவுட் அந்த பெனல்டிமேட் பால்ல மேட்ச் மாறுது, மேட்ச் டை ஆகுது. ஜிம்பாப்வேடைய எடோ பிராண்டர்ஸ் அப்படிங்கிறவரும் இந்தியாவுடைய ராபின் சிங்கும் ரெண்டு பேருக்குமே ஜாயிண்டா வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுக்குறாங்க டை மேட்ச்ல. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே 1998 நடந்த கோகோகோலா சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல். இந்த ஃபைனல்ல 98 நவம்பர் 13 நடக்கிற இந்த மேட்ச்ல ஒரு மெமரபிள் இன்னிங்ஸ் ஷார்ஜால ஆடினாரு சச்சின் டெண்டுல்கர். ஜிம்பாப்வே அகைன்ஸ்டா இந்தியா ஆடின முக்கிய மேட்சஸ்ல இந்த நாக் எப்படி கபில் தேவ் அன்னைக்கு ஆடின 175 இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த டைம்ல ஜிம்பாப்வோட யங் சென்சேஷனா இருந்த ஹென்றி ஒலோங்கோ அப்படிங்கிறவரை வந்து போட்டு உரியாப்ல நம்மளுடைய ஏஸ் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர், ஏப்பா உங்களோட ஸ்டார் பவுலர் எங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேன் போட்டு பார்த்துப்போமா அப்படி போனது அந்த இம்பார்ட்டன்டான மேட்ச். ஸோ அந்த ஃபைனல்ல ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபைனல் நிறைய பேர் அந்த நேரம் குழப்பிப்பாங்க. ஏன்னா கோகோலா சாம்பியன்ஸ் டிராஃபி சிசி சாம்பியன்ஸ் டிராஃபி இது ஐசிசி இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற நிறைய தடவை அந்த பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. நியூஸ் பேப்பரில் நான் படித்தப்போ ஒரு தடவை எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்தியா அதில் டாஸ் வின் பண்ணி ஜிம்பாப்வே பேக் பண்ண வைக்கிறாங்க. இந்தியன் பவுலர்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க எப்படியோ 196 50 ஓவர் முடிவில். ஜவஹர் ஸ்ரீநாத் 3 விக்கெட்டு, அனில் கும்பே 2 விக்கெட்னு வேற லெவலில் விளையாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நடக்குது சச்சின் டெண்டுல்கர் ஒரு சரியான மூட்ல இருக்காரு அடிச்சு நொறுக்கணும்டா இவங்க அப்படின்னு 92 பால்ல 124 அடிக்கிறாரு 12 4 6 6 50 ஓவர் முடிவுல சரியான ஒரு இன்னிங்ஸை போட்டு சச்சின் டெண்டுல்கர் அந்த மேட்ச் வந்துட்டு இந்தியா கொண்டு வராரு. ஆனா பழிவாங்காம விடமாட்டோன்ற முடிவுல உள்ள வந்த
ஜிம்பாப்வே என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே 1999 இந்த வேர்ல்ட் கப்ல, திரும்பவும் ஏற்கனவே வேர்ல்ட் கப்ல பார்த்தது உங்களை போதுடா, இந்த வேர்ல்ட் கப்ல உங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு ஜிம்பாப்வே பழிவாங்குற எண்ணத்தோட வந்து அதை வெற்றிகரமா பழிவாங்கி முடிச்சிடுறாங்க. ஜிம்பாப்வே 3 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்கிறாங்க. சடகோபன் ரமேஷ், அஜய் ஜடேஜா, ராபின் சிங் இப்படின்றவங்க எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து 55, 43, 35 அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்முடைய இந்தியன் டெய்ல் வந்து அந்த டைம்ல ரொம்ப வீக், உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த காரணத்தினால கடைசியில இந்தியாவோட வந்து அந்த ஒரு டிசிப்ளின் பவுலிங் அட்டாக் வச்சு ஜிம்பாப்வே காலி பண்ணிடுறாங்க. 3 ரன் அடிக்க முடியாம 249 ஆல் அவுட் ஆறாங்க நம்மளுடைய இந்தியா. ஜிம்பாப்வே அந்த மேட்சை ஜெயிக்குது. ஸோ இது இல்லாம லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச், மறுபடியும் ஜிம்பாப்வே எப்படி தோக்கிருக்குதுன்னு பாருங்க. 99 வேர்ல்டு கப்ல உங்கள்ட்ட அடி வாங்கிட்டு உங்களை பழி வாங்கியே தீர்வுன்ற நம்பிக்கையோட இந்தியா உள்ள வராங்க. 2000 ஒரு ஓடிஐ சீரிஸ் நடக்குது. அப்போ 8 டிசம்பர் 2000 நடக்கிற இந்த மேட்ச்ல நம்முடைய ஜிம்பாப்வே 1 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிடறாங்க. ரொம்ப க்ளோஸ் டு க்ளோஸ் நெக் டு நெக் மேட்சா இந்த மேட்ச் அமையுது. ஜோத்பூர்ல நடந்துச்சு நம்மளோட இந்தியால. ஸோ அந்த டைம்ல ஜெயின்ஸா பார்க்கப்பட்ட இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வளர்ந்து வராங்கப்பா அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் மாஸ் காட்டுறாங்க, சச்சின் டெண்டுலருடைய பீக்ல இருக்கிற டைம் அப்படிங்கும்போது, அதுலயே அந்த 5 மேட்ச் சீரீஸ்ல 3வது ஒன்டே மேட்ச ஜிம்பாப்வே 1 விக்கெட் வித்தியாசத்துல அந்த லாஸ்ட் 2 ஓவர் த்ரில்லர்ல 1 பால் பாக்கி இருக்கும்போது ஜெயிச்சிடறாங்க. சொல்லும் போதே கூஸ்பம்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஜிம்பாப்வே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீமா இருந்தவங்க, இன்னைக்கு அவங்களுடைய மிக முக்கியமான வீரர்கள்லாம் அப்படியே போனதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரீஸ் அதுக்காக தான்.